கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மன மகிழ்ச்சியடைகிறேன். சிறிய ஜெபங்களை நம்மளுடைய ஆண்டவர் கேட்பாரா? வேதத்திலிருந்து ஒரு சில அனுபவங்களை நாம் பார்ப்போம். ஒரு ஆயக்காரன் தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு, பாவியாக இருக்கிற இன்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி சுருக்கமாக வேண்டிக் கொண்டான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. 10 குஷ்டரோகிகள் இயேசுவை நோக்கி, இயேசு ஐயரே எங்களை சொஸ்தமாக்கும் என்று சொல்லி அவங்க வேண்டிக் கொண்டாங்க. அவங்களிடத்துலையும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லலாம். பார்க்கணும், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் அருகாமையில் இருந்த திருடர்களில் ஒருவன், ஆண்டவரே பரதேசத்தில் வரும்போது நீர் என்னையும் நினைத்துக் கொள்வீராக என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். எனவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே அவனுக்கு மறு உத்தரவும் அந்த இடத்துல கொடுத்தார். எனவே நிச்சயமாகவே நீயும் என்னோடு சேர்ந்து அந்த பரதேசத்தில் காணப்படுவாய் என்று சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று சொல்லலாம். பார்க்கிறோம். மூன்றாவதாக பர்த்திமேயுனுடைய ஜெபம், இயேசுவே தாவீதின் மைந்தனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். உடனடியாக குருடனாக இருந்த அவனுடைய கண்களுடைய பார்வை அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் காட்டிலும் சுருக்கமான ஜெபம் என்று சொல்ல போனா பேதுரு என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய சீஷருடைய ஒரு ஜெபம், ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான் அந்த சமுத்திரத்தில் மூழ்கிற நேரத்தில். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனடியாக அவனை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்மளுடைய பரலோகம் இன்றைக்கு நீண்ட ஜெபங்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு ஸ்தலம் அல்ல. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தை பார்க்கல, ஜெபிக்கிற உள்ளங்களை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுத்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் சிறிய ஜெபத்திற்கு உண்டான வல்லமையை பாருங்க, அதற்கு உடனடியாக பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் ஒரு விடுதலையும் பெற்றிருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு நம்ம இருக்கிற இந்த அன்றாட வாழ்வில் நம்ம எல்லாருமே மிகவும் ஒரு துரிதமாக ஒரு வேலையில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிப்போச்சு. இன்னைக்கு குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வேளை நேரம் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் கடன் சென்று கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ஒரு நோயுற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை ஒரு நோயற்ற வாழ்க்கையாக நம்ம மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மணித்துளிலுமே நம்ம சிறு சிறு ஜெபங்களை நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஏறெடுப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லியிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நம்ம பிஸியாக தான் இருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு நொடிகளிலும் ஆண்டவர்கிட்ட நினச்சி நம்ம ஜெபம் பண்ண முடியும். அந்த காரியத்தை நம்ம செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசுவலினத்திலும் பரமத்தோபனை, இந்த காலை நேரத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த சத்துவத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் தேவனே, உலகம் துரிதமாக கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஜெபிக்க மறக்காதவர்களாக நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களை வழிநடத்த முடியாது கேட்டுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுக்கு நேரம் குறைவாக இருந்தாலும் சரி, சுருக்கமான ஜெபத்திலும் உம்முடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி இன்றைக்கு நீர் எங்களுக்கு புரிய வைத்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வெகுவாக ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஜீவனில் பரமத்தாவுக்குனே, அமேன்.